ஆப்பராவா ஹலோ ஐ அம் டாக்டர் சுரேஷ் பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பொள்ளாச்சியில் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன் அஸ் பார்ட் ஆஃப் எஃப்டிபி இந்த அசைன்மெண்ட்டை நான் பண்ணுறேன் இதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் வச்சு நீங்கள் எப்படி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கூகுள் வெப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து வேர்ட்ப்ரெஸ் அந்த வெப்சைட்டுக்கு போங்க இந்த லிங்க் வருது பாருங்கள் https://wordpress.com அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண பிறகு நீங்கள் இது மாதிரியான ஒரு விண்டோ பார்க்கலாம் அதில் கெட் ஸ்டார்டட் இருக்கும் ஸோ கெட் ஸ்டார்டட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ப்ராம்ப்ட் யூ ஃபாலோயிங் திங்கு ஆக்சுவலி இது ஸ்கிப் ஆகுது சில இன்ஃபர்மேஷன் அது கேட்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில ஒரு பிளிங்க் ஆச்சு பாருங்கள் ஸோ அந்த டீட்டெயிலெலாம் கேட்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களுடைய டொமைன் நேம் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் இப்போ டொமைன் நேம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே பாருங்கள் டாக்டர் சுரேஷ் இதை கொடுக்கலாம் ஸோ தட் அது எப்படி வரும் அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் டொமைன் நேம் டாட் வேர்ட்ப்ரெஸ் அது மாதிரி வரும் அல்லது அதுவே ஒரு சிலது ரெக்கமெண்ட் பண்ணோம் ஏற்கனவே யாரோட நேம்லேயாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்படி பண்ணோம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ இதை வந்து கிளிக் பண்ணலாம் ஸோ இது மாதிரி ஃப்ரீன்னு கேட்கும் ஃப்ரீ செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ரீமியம் நமக்கு தேவைப்படாது ஸ்டார்ட் வித் ஃப்ரீ பண்ணிக்கோங்க உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கும் இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யூசர் நேமும் அதே மாதிரி கேட்கும் அந்த டொமைன் நேம் கொடுத்தீங்க இல்லையா அதே மாதிரி அதே யூசர் நேமாக கொடுத்துக்கோங்க ஸோ தட் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாஸ்வேர்டு எந்த பாஸ்வேர்டில் லாகின் ஆகணுமோ அதை கொடுங்க இமெயில் ஐடி கொடுத்துட்ட பிறகு உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து இங்கே பாருங்கள் ஆக்டிவேட் அப்படிங்கிற அந்த டொமைன் வெப்சைட்டுக்கான டொமைன் வரும் இப்போ உதாரணமாக இங்கே வந்திருக்கு கிளிக் ஹியர் ஃபார் கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் நவு அப்படிங்கிறத நீங்கள் உடனே கிளிக் பண்ணணும் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க HTTP இந்த இது வச்சு எப்படி கிளி உங்களுடைய டொமைன் நேமில் wordpress.com இது ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வெப்சைட் கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTTP கூகுள் வேர்ட்ப்ரெஸ் போய்க்கோங்க wordpress.com அப்படி கொடுத்துட்டிங்கன்னா யூசர் நேம் லாகின் கொடுங்க இதில் லாகின் இருக்கு இல்லையா இந்த பேஜுக்கு போங்க லாகினில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா அது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டொமைனுக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிக்க வேண்டியது இங்கே பாருங்கள் இப்படி வந்திருக்கா உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மை சைட் அதுக்கு போகலாம் அதில் போயிட்டு நெக்ஸ்ட்டு பிளாக் ஸ்பாட்ஸ்ட் இதில் வந்து கண்டென்ட் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம்
வியூ சைட், உங்கள் சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுனாலும் அது வந்து பாசிபிள். மை சைட் போய் பிளாக் ஸ்பாட்டில் போய் பண்ணலாம். தேங்க்யூ.